ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு யூரோப்பியன் கான்டினெண்ட் சேர்ந்த ஒரு கண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா ரொமேனியா. ஸோ ரொமேனியா பற்றி ஃபஸ்ட் அவுட்லைன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த ஜாப் போர்ட்டலில் போய் நம்ம ஜாப் சர்ச் பண்ணணும், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன சேலரி கொடுக்குறாங்க, அப்ராக்சிமேட்டாக ஒரு சாம்பிள் ஜாப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதுக்கப்புறம் வீசா காஸ்ட் என்ன, ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொமேனியா பற்றி அவுட்லைன் பார்த்துடலாம். ரொமேனியா யூரோப்பில் வந்து எந்த பார்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்பில் தான் வந்து ரொமேனியா லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க யார் கூடலாம் வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டோவா, சைபீரியா, பல்கேரியா, ஹங்கேரி, அப்புறம் உக்ரைன், இவங்க கூடலாம் வந்து பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ரொமேனியோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புச்சாரெஸ்ட். இங்கே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமேனியன். இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு 67% ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அதாவது சிட்டி சென்டர்ஸில் அந்த மாதிரி ஏரியாஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. பட் இதே கண்ட்ரி சைட் கொஞ்சம் வந்து உள்ளே போனோம் அப்படின்னா, இன்டீரியரில் போனோம்னா, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் அபவ் ஆவரேஜ் வந்து இருக்குது, 67%. ஸோ வந்து நமக்கு இங்கிலீஷ் ப்ராப்பராக தெரிஞ்சிருந்தால் ப்ராப்ளம் இருக்காது, நம்ம சர்வே பண்ணிக்கலாங்க. அடுத்தது இங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமேனியன் லூ. ரொமேனியன் லூ வந்து ஷார்ட் ஃபார்மை வந்து ROYN அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு, அதாவது INR பார்த்தீங்கன்னா, ஒரு ரொமேனியன் லூ வந்து 17.64 ரூபா, அதாவது 17.64 ருபீஸ் 64 பைசா. இங்கே பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2022 சர்வே படி பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் தான் வந்து பாப்புலேஷன். ஸோ அவுட்லைன் பார்த்தாச்சு. அடுத்தது யாருக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்ஸ்கில்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, ஸ்கில்டு கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கில்டுக்கு வந்து எல்லா செக்டார்ஸ்லேயுமே வந்து ஜாப் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியல. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா வந்து நமக்கு ஐடி ஃபீல்டில் வந்து நிறைய ஜாப் பார்க்க முடிஞ்சது, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேங்க் செக்டர்ஸ் அந்த லைனில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஜாப்ஸ் வந்து இருந்த மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்கில்டுக்கு வந்து ஜாப்ஸ் இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் மேபி போர்ட்டலில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு வந்து இந்த ரெண்டு செக்டரை தவிர நமக்கு வந்து ஜாப்ஸ் அந்தளவுக்கு பார்க்க முடியல. அதாவது இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி சைட் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்க முடியல ரொமேனியா பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பார்த்துடலாம். அன்ஸ்கில்டில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ஹேண்ட்லர்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6500 ரொமேனியன் லூ, நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 114600 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது ஒரு ஷாப்பில் வந்து சேல்ஸ் அசிஸ்டன்ட் ஜாப்பு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அவங்க கேட்டிருந்த குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஃப்ளூவென்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது. அதாவது பேச எழுத படிக்க இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் வந்து அவங்க அதில் எதிர்பார்க்கல. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரொமேனியன் லூ போட்டிருந்தது. நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 105800 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது செக்யூரிட்டி கார்டு. செக்யூரிட்டி கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 5000 ரொமேனியன் லூ, நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 88200 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் லேபருக்கான ஒர்க்கு. இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 ரொமேனியன் லூ, நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 79400 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு லேபருக்கான ஜாப். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 6000 ரொமேனியன் லூ, நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 105800 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எல்லா செக்டர்லேயும் ஜாப்ஸ் இருக்கா அப்படின்னா வந்து அது ஒரு குவெஸ்டின் மார்க் தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், பேங்கிங், அதுக்கப்புறம் வந்து ஐடி செக்டர்ஸ், இந்த செக்டர்ஸில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து ஜாப்ஸ் வந்து ரொமேனியா பொறுத்த வரைக்கும் நிறையா இருந்த மாதிரி தெரிஞ்சது. மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி உங்களோட செக்டருக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம் என்னென்ன ஜாப்ஸ்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிளர்க். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 8500 ரொமேனியன் லூ, நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 150000 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது ஐடி ஆடிட் மேனேஜர். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 5 to 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா பார்த்ததுலேயே வந்து இந்த ஜாபுக்கு தான் வந்துட்டு ஹை பே வந்து இந்த ஜாபுக்கு தான் இருந்தது, 20000 ரொமேனியன் லூ, நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா
53,000 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது சிஸ்டம் டெஸ்ட் இன்ஜினியர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 8,000 ரோமேனியன்லும் நம்ம ஊர் கணக்குக்கு 142,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக வருது. அடுத்தது குவாலிட்டி இன்ஜினியர், இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 ரோமேனியன்லும் நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 176,400 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர், இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,500 ரொமேனியன்லும் நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 168,000 ரூபா வருது அப்ராக்சிமேட்டாக. இந்த ஜாப்ஸ் எல்லாம் தான் வந்து நான் அந்த ஜாப் போர்ட்டலில் பார்த்தேன். ஸோ இப்போ அந்த ஜாப் போர்ட்டல்ஸை வந்து உங்களுக்காக ஃப்ளாஷ் பண்ணுறேன். அடுத்ததான் இன்கம் டேக்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரொமேனியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு. ஸோ அது மாதிரி ரெண்டு டைப்பை பிரிச்சிடுறாங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா வந்து 16% to 19% ஆஃப் டேக்ஸ். இது வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு அப்படின்றத பொறுத்து அந்த டேக்ஸ் வந்து வேரி ஆகும் உங்களுக்கு. பட் அது வந்து 16%-19% வரைக்கும். அடுத்தது ஒர்க்கிங் பீப்புளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% தான் வந்து டேக்ஸ். இது வந்து எல்லாருக்குமே காமன். நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கராக இருந்தீங்கனாலும் சரி, அன்ஸ்கில்டு ஒர்க்கராக இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து 10% தான் வந்து அங்கே டேக்ஸ். காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்துடலாம். காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாக போகுது அப்படின்றதான் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20% அதிகமும் ஆகலாம், 10 to 20% கம்மியும் ஆகலாம். ஸோ அது வந்து அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த லேபரோட சேலரி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தான் வந்து லீஸ் சேலரியாக இருந்துச்சு 4,500 ரொமேனியன் லூ. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் 10%னு சொல்லி. ஸோ வந்து 4,500 ரொமேனியன் லூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 ரொமேனியன் லூ வந்து இன்கம் டேக்ஸ். அடுத்து மார்க்கெட் எக்ஸ்பென்சஸ், இதில் வந்து எல்லாமே இன்க்ளூடட். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரொமேனியன் லூ. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுவும் வந்து ஒரு 80 ரொமேனியன் லூ. இது வந்து மந்த்லி பாஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த காஸ்ட். அடுத்தது ரெண்ட், எப்பவுமே வந்து ரெண்ட்டு தான் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக வந்துருக்கும். அதை நம்ம வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து சென்ட்ரல் சிட்டி சென்ட்ரல் எவ்வளோ காஸ்ட் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லலை. ஸோ வந்து அவுட் சைட் சிட்டி தான் நம்ம மேக்ஸிமம் எடுக்க பார்ப்போம். ஸோ அதனால் அது பார்த்திங்கன்னா 1,100 ரொமேனியன் லூ. அடுத்தது யூட்டிலிட்டி பில்ஸ், இதுலேயே வந்து அந்த மொபைல் பில்லும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன், ப்ளஸ் எலக்ட்ரிக் வாட்டர் கூலர் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூடட். ஸோ அது வந்து ஒரு 500 ரொமேனியன் லூ. அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ், ஸோ சப்போஸ் நம்ம வந்து வேற எங்கேயாவது வெளியில் போகிறோம், இல்லை வந்து சுற்றி பார்க்குறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒரு 100 ரொமேனியன் லூ போட்டாச்சு. ஸோ இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2,310 ரொமேனியன் லூ வந்து பர் மந்த் அப்ராக்சிமேட்டாக வந்து நமக்கு வந்து செலவாகும் ஒரு பர்சன். அப்போ வந்து உங்களோட டோட்டல் சேலரி வந்து 4,500. ஸோ அதில் வந்து 2,310 ரூபா வந்து கம்மி பண்ணிடுறோம். ஸோ வந்து பேலன்ஸ் வந்து 2,190 ரூபா. ஸோ வந்து 2,190 வருது ரொமேனியன் லூவில். நம்ம ஐஎன்ஆருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 38,631. ஸோ அப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000-40,000 இருக்கும் நம்ம இந்தியன் ருபீஸில். ஸோ ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ஒரு 4,500 ரொமேனியன் லூ வந்து சம்பளம் கிடச்சிது அப்படின்னா ரொமேனியாவில் நம்மளால் சேவ் பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 35,000-40,000 வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். அடுத்தது விசா டைப். விசா டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை டைப் இ விசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 months to 1 year விசாக்கு அப்ராக்சிமேட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 990 ரொமேனியன் லூ வருது. அதாவது நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 17,500-18,000 ரூபா வரைக்கும் வரும் அப்ராக்சிமேட்டாக. ப்ளஸ் இது கூட வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் வரும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா UFSglobal.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன ஃபீ எது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து ரொமேனியா பற்றி வந்து ஒரு ஃபுல் ஃபில்டான வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்புகிறேன். அப்படின்னு அதான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கும் மெயில் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து திட்டுறது தெரியுது, என்னோடய மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணல, என்னோடய கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணல, இது மட்டும் எப்போ கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்க, எதுக்காக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சாரி கைஸ், ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருந்துட்டேன், அதனால் வந்து என்னால் எந்த மெயில்ஸ்க்கும் எந்த கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியல. கூடிய சீக்கிரத்தில் எல்லா மெயில்ஸ்க்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.